ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. தலைவர் 171வது படத்துக்கான அந்த வீடியோ டைட்டிலுக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா நாளையிலேருந்து நடக்க போகிறதாக இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படம் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். இந்த படத்துலேருந்து ராவா லாரன்ஸ் வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அது இல்லாமல் ஒரு பாலிவுட் ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார் இந்த படத்தில் நடிப்பார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே உறுதிப்பட சொல்லியிருந்தோம். இப்போ அதில் பற்றினாக்க ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாலிவுட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டாரான ரன்வீர் சிங் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிப்பார் அப்படின்றதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து ஷாருக்கன் அவர்கள்கிட்ட வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்ததாகவும், ஆனால் ஷாருக்கான் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு 2 வருஷத்தில் தொடர்ச்சியாக நிறையா படங்களை வந்து ஒரு கேமியோ ரோல் லைனாக பண்ணவே தன்னுடைய ஃபேன்ஸ் வந்து அது விரும்பலை அப்படின்றத புரிஞ்சுட்டு அவர், இல்லை நான் இப்போதைக்கு எந்த ஒரு கேமியோ ரோலும் பண்ணுறதா இல்லை, தொடர்ச்சியாக நான் வந்து வெறும் கேமியோ ரோலாகவே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதுனால அந்த ஒரு விஷயத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டதாகவும் ஒரு நியூஸ் வந்துருந்தது. அந்த ரோலை தான் இப்போ வந்து ரன்வீர் சிங் வந்து நடிக்க போகிறாரு. ஆனால் வெறும் கேமியோ ரோல் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல், எப்படி இப்போ லால் சலாம் படத்தில் வந்து ரஜினி சார் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணாரோ அந்தமாரி இதில் வந்து ஒரு 4-5 சீன் வருவார் அப்படின்ற மாரி பார்த்தினாக்கா இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அவர் உண்மையாலுமே உள்ளே வராருனாக்கா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய பேன் இந்தியா மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது, இந்த படத்தை வந்து வெளிநாட்டில் தான் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. ஐமேக்ஸில் பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐமேக்ஸ் கேமராவில் இந்த படத்தை ஷூட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐமேக்ஸ் கேமராவில் தான் வந்து படமாக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஐமேக்ஸை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக படம் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் 3D ரிலீஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்குறைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க. தங்களுடைய பட்ஜெட்டுக்கு அது வந்து செட் ஆகுமா, அது வந்து கரெக்டாக அந்த சொன்ன தேதியில் ஷூட்டிங் முடிக்க முடியுமா, ஏன்னா 3D போயிட்டாக்கா ரொம்ப நாள் இழுத்துன்னு போயிடக்கூடாது. ஷங்கர் 2.0 படத்தில் பண்ண தப்பு 3D எடுத்ததுனால தான் நாள் ரொம்ப இழுத்துன்னு போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நமக்கு அடுத்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகணும், அதுக்குள்ளே வந்து இது 3D எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக பார்க்காம முடிக்க முடியுமா அப்படின்ற சாத்தியக்குறைகள்லாம் வந்து அவங்க வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க. பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகுது இந்த மாதம் கடைசியில் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து எனக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கம்மி கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.